சமீபத்தில் தான் நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் காலமானார் அவரை தொடர்ந்து டைரக்டர் கே வி ஆனந்த் அவர்களும் காலமானார் இன்னும் இவங்களோட இழப்பிலிருந்தே மீண்டு வராத சுச்சுவேஷனில் தான் தமிழ் திரையுலகம் இருக்கிறது இதற்கிடையில் பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் பாண்டு மற்றும் பாடகர் கோமகன் அவர்கள் இன்று காலமானார்கள் பிரபல காமெடி ஆக்டர் பாண்டு கொரோனாவால் இன்று அதிகாலை காலமானார் இவருக்கு வயசு எழுபத்தி நாலுங்க இவருக்கும் இவரது மனைவி குமுதாவுக்கும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டு சென்னையில் உள்ள ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க சிகிச்சை பலனின்றி இன்று பாண்டு அவர்கள் காலமானார் இவரோட மனைவி குமுதா இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க சென்னை ஓவியக் கல்லூரி மாணவரான பாண்டு முதல் முதலாக கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அதன் பிறகு நிறைய நகைச்சுவை மற்றும் குணச்சத்திர பாத்திரங்களில் நடிச்சிருக்கிறார் பணக்காரன் சின்ன தம்பி ரிக்ஷா மாமா நாட்டாமை திருமதி பழனிச்சாமி இது போன்ற நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு இவரது வசன உச்சரிப்பு நடிப்பும் தனித்தன்மை வாய்ந்ததுங்க கடைசியாக அவர் நடிப்பில் வெளிவந்த படம்தான் இந்த நிலை மாறும் நடிகர் பாண்டு நகைச்சுவை நடிகர் புலி செல்வராஜ் அவர்களுடைய ஆவார் நடிகர் பாண்டுவுக்கு மூன்று மகன்கள் இருக்காங்க பிரபு பஞ்சு பின்ட்டு இவர்கள் மூன்று பேரோடு சேர்ந்து தான் கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிற நேம் நேம்போர்ட் கம்பெனியை நடத்திட்டு வந்தார் பாண்டு அவர்கள் அந்த கம்பெனி மூலமாக நிறைய பிரபலங்களுக்கும் நிறைய பேருக்கும் அவர் நேம் போர்டு நேம் போர்ட்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு நம்மளில் அநேகருக்கு தெரியாத விஷயங்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நிறைய ஓவியங்களை நடிகர் பாண்டு அவர்கள் வரைஞ்சிருக்கிறாரு அது மட்டுமின்றி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கிய போது அதிமுகவுடைய ஓவியராக இருந்து கட்சியின் கொடியை ஒரே மணி நேரத்திற்குள்ளாக அந்த இரவிலேயே டிசைன் பண்ணி கொடுத்திருக்கிறார் பாண்டு அவர்கள் அது மட்டுமின்றி இரட்டை இலை சின்னத்தை அவரேதான் டிசைன் பண்ணியிருக்கிறாரு சாருடைய ஆட்டோகிராஃப் படத்தை யாராலையுமே மறக்க முடியாது அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற பாடல் இன்றைக்கு வரைக்குமே நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பிளேலிஸ்டில் இருக்கும் சித்ராம்மாவோட இணைந்து இந்த பாடலை பாடியவர்தான் பாடகர் கோமகன் அவர்கள் அவரும் என்று கொரோனாவால் காலமாயிருக்காருங்க நடிகர் பாண்டு அவருடைய குடும்பத்திற்கும் பாடகர் கோமகன் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மிக்சர் டிவி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை தான் நாங்கள் அந்த நேரத்தில் வைக்கிறோம் எல்லோரும் சேஃபாக இருங்க கைகளை கழுவுங்க அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மாஸ்க் போட மறந்துடாதீங்க ரொம்ப வெளியில் போகாதீங்க எல்லோரும் சேஃபாக இருங்க ஸ்டே சேஃப் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் சொல்லியிருக்கிற கான்செப்ட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்